உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத்தில் கிடைத்த இன்றைய முக்கிய செய்திகள். வெளிநாட்டிற்கான மருத்துவ காப்பீடு 130 குவைத்தினால் இருந்து தொடங்குகிறது. குவைத்தில் வசிப்பவர்கள் அனைவரும் கட்டாய மருத்துவ காப்பீட்டு கொள்கையின் விலை ஆண்டுக்கு 130 தினார்கள் இருந்து தொடங்கும். ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் 20 குவைத்தினார் கால இடைவெளியில் அதிகரிக்கும் என்று ஹெல்த் நிறுவனத்தின் சிஓ தெரிவித்தார். அனைத்து குடியிருப்பாளர்களுக்கும் கட்டாயமாக இருக்கும் புதிய தமன் காப்பீட்டு கொள்கையானது நிறுவனம் வழங்கும் மருத்துவ ஆலோசனை, நோய் கண்டறிதல், சிகிச்சை மற்றும் மருந்துகளின் விலை உட்பட சுகாதார பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அம்சங்களில் இருந்தும் குடியிருப்பாளர்களின் அனைத்து தேவைகளையும் உள்ளடக்கும். இது 50 தினார்களுக்கு சுகாதார அமைச்சகத்தினால் வழங்கப்படும் தற்போதைய கட்டாய சுகாதார காப்பீட்டில் இருந்து மாறுபடும் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் வானிலையாளர் அடல் அல் சதுன் அவர்கள் குளிர்காலம் டிசம்பர் 7 முதல் தொடங்கும் என்று கூறியுள்ளார். மேலும் டிசம்பர் 28 முதல் வானிலையானது கடுமையான குளிர்நிலைக்கு மாறும் மற்றும் சில நேரங்களில் வெப்பநிலை 0 எட்டும் என்று கூறியுள்ளார். இந்த பருவம் 2 காலகட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது டிசம்பர் 7 முதல் டிசம்பர் 27 வரை 20 நாட்களையும், இரண்டாவது டிசம்பர் 28 முதல் பிப்ரவரி 14 வரையிலும் இருக்கும். அதிகாலையில் வானிலை குளிர்ச்சியாகவும் பகலில் சராசரி குறைந்தபட்ச வெப்பநிலை 8 டிகிரியாகவும் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். குவைத் விமான நிலையம் வழியாக வரும் பயணிகளுக்கு சுகாதார நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒமைக்ரான் வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நேற்றைய முன்தினம் நடைபெற்ற சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 9 ஆப்பிரிக்க நாடுகளுடன் வணிக விமானங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து கடல் வழியாக சரக்கு மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு கடுமையான சுகாதார நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. PCR பரிசோதனைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. குவைத்தில் தடுப்பூசி நடவடிக்கைகளும் ஏற்பாடுகளும் மக்களின் ஒத்துழைப்பும் நன்றாக உள்ளதால் தற்போது கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமீப நாட்களில் குவைத்தில் 3வது பூஸ்டர் டோஸிற்கான தேவை பெரும் அளவில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்று செய்தி வட்டாரங்கள் தெரிவித்தன. குவைத்தில் 6 மாதங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கையிருப்பு இருப்பதாக வர்த்தக அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்பிரிக்கா நாடுகள் மற்றும் பிற நாடுகளில் உள்ள கோவிட் மாறுபாடு கண்டுபிடிக்கப்பட்டதின் காரணமாக அமைச்சகம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியது. மிக மோசமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் நாட்டில் 6 மாதங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவு சேமிப்பு கையிருப்பு இருப்பதாக அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். குவைத்தில் 493 மதுபான பாட்டில்களுடன் இருந்த வாகனத்தை போக்குவரத்து போலீசார் கைப்பற்றியதுடன் உரிமையாளர்களின் அடையாளத்தை அறிய சட்ட நடவடிக்கைகள் எடுத்துள்ளனர். மேலும் இந்த சோதனையின் போது ஓட்டுநர் உரிமம் இல்லாத 12 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர் மற்றும் போக்குவரத்து சட்டத்தை மீறியதற்காக 23 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குவைத்தில் நகை திரட்டில் ஈடுபட்டு காவல்துறைக்கு தொடர்ந்து தலைவலியை ஏற்படுத்தி வந்த பெண்மணி கைது செய்யப்பட்டார். முபாரக் ஹவலி ஃபாயில் மற்றும் ஜஹாரா ஆகிய இடங்களில் உள்ள தங்க நகைகளை விற்கும் கடைகளில் தொடர் திருட்டுச் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் 41 வயதான பிதான் பெண்மணியும் அந்த நகைகளை பாதி விலைக்கு வாங்கிய நபரும் கைது செய்யப்பட்டு சால்மியா காவல்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இது போன்ற செய்திகள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள NPS தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க, என்றும் எங்களுடன் இணைந்திருங்க. இது NPS தமிழ் சேனல். டேக் கேர், பை ஃப்ரம் ஷிப்.